ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு வந்து ரொம்ப ஈஸியாகவும் சுத்தமாகவும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளை நிறைய பேர் வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து நடுவில் இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதை லைட்டாக வந்து நம்ம ஒரு விரலை வச்சு எடுத்து விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே உள்ள ஓடை வந்து இப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஓடை எடுத்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும். இதெல்லாம் நம்ம கையிலே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த லைட்டை எடுத்து விட்டோம்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே நண்டு க்ளீன் ஆகி வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் வேஸ்டேஜ் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். நமக்கு இருக்கிறதுலேயே ஷீ ஃபுட்லேயே நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸி, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த காலெல்லாம் கூட வேணும்னா நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க. ஸோ இந்த காலி கீழே சின்ன சின்ன எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நீளமாக இருக்குது பாருங்கள். இந்த பகுதி இதை வந்து பிச்சு போட்டுடணும். இதில் வந்து ஒரு விதமான கசப்பு தன்மை இருக்கும், அதனால் நீங்கள் அதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க. இதை வந்து லைட்டாக இது மாதிரி ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு இதை வச்சு லைட்டாக உடச்சி விட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நண்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம சாப்பிடலாம். இதில் வந்து அதிகப்படியான கலோரிஸுமே இல்லை, அதே நேரத்தில் நம்ம கொழுப்பு சத்தும் இல்லை, அதனால் வந்து நம்ம தைரியமாக சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.